ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோலேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ டோட்டலாக 327 வேகன்சிஸுக்கு விட்டுருக்காங்க. அண்ட் இன்ஜினியரிங் யார் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ, பிஇ பிடெக் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் எல்லாருமே வந்து எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மினிமம் பே ரேஞ்சே 56,100லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சயின்டிஸ்ட் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா 131 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சயின்டிஸ்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு 135 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 58 வேகன்சிஸ், சயின்டிஸ்ட் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸுக்கு 3 வேகன்சிஸ் ஆட்டோனோமஸ் பாடிக்கு. ஓகேங்களா? ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 327 வேகன்சிஸ் ஒதுக்கியிருக்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் யார் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள், பிஇ பிடெக் ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சிருந்தால் போதுமானது. ஸோ ஸ்டார்டிங் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 15/10/2019 ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. லாஸ்ட் டேட் வந்து 4/11/2019. ஸோ சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. லொக்கேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா தான், அது தெரிஞ்ச விஷயம் தான் இஸ்ரோ. ஸோ எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 12/1/2020. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் தான் டைம் இருக்குது. இது நான் 10th 11th 12th, அதுக்கப்புறம் 1, இந்த 2 மாதத்தை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பிஇ பிடெக் ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலே போதுமானது. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 35 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆஸ் ஆன் 4/11/2019 ரிலாக்ஸேஷனும் இருக்குது, ஓபிசி எஸ்சி அது இதுன்ட்டு. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 35 தான் அப்பர் ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் இருக்குது, நீங்கள் பார்த்துங்க, அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது ரிட்டன் டெஸ்ட் பேப்பர், நீங்கள் எழுத போகிறது எல்லாமே ரிட்டன் தான், அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். டோட்டலாக 80 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் 80 கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் மார்க் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுடைய ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இன்டர்வியூவுக்கு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இமெயில் வழியாக சொல்லுவாங்க. அந்த இன்டர்வியூ வென்யூ அது இதுன்ட்டு எல்லாமே இமெயில் மூலியமாக சொல்லிவிடுவாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஃபஸ்ட்டு லெவல் ஸ்க்ரீனிங் மட்டும்தானே தவிர அந்த ஸ்கோரை வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் ப்ராசஸில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இனிஷியலாக ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அடுத்தது இன்டர்வியூ. ஸோ இங்கே இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களை டிசைட் பண்ணும். டைரெக்டாக அந்த பேனலில் உட்கார வச்சு உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆகிறதுக்கு மினிமம் பர்சன்டேஜே 60% நீங்கள் மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 60% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தால் தான் எலிஜிபிள். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களை பேஸ்ட் அப்பான் அதர் கேண்டிடேட்ஸ் கூட கம்பேர் பண்ணி எத்தனை பர்சன்டேஜ் யார் இதில் இருக்காங்களோ அதில் கம்பேர் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங்கை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ மட்டும்தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்ணுது. டிசைடிங் ஃபேக்டரே வந்து இன்டர்வியூ தான். ஸோ இன்டர்வியூ தான் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி ஆகணும். டோட்டலாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்திருக்கணும், இஸ்ரோ பற்றின நாலேஜ் எல்லாமே இருந்திருக்கணும், அண்ட் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கணும். ஏன்னா சயின்டிஸ்ட் லெவல் போஸ்டிங்கில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்மளை ரொம்ப பயங்கர அட்வான்ஸ் லெவலில் இருக்கணும். நம்ம கான்செப்ட் எல்லாத்துலேயுமே நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதில் கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் கீஸ் இஸ்ரோ வெப்சைட்லேயே வந்து 3 நாளில் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு எதனா அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ், ரிட்டன் டெஸ்ட்டு, ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி அந்த 80 கொஷின்ஸ், அது ஜஸ்ட் ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ மட்டும்தான் இதில் 99% இன்டர்வியூ மட்டும்தான். அந்த ரிமைனிங் 1% தான் அந்த ரிட்டன் ஃபில்டர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மீதி எல்லாமே 99% இன்டர்வியூவில் மட்டும்தான் உங்களை வச்சு கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்டர் இது பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ ரிட்டன் இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலியமாக வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணாதவங்க உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். லிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு வந்து அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி இமீடியட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.